காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினாவிடை பகுதி 11ஆம் தேதி திட்ட தேர்வு நடந்தது இல்லையா, அதில் உள்ள சமூக அறிவியல் பாடப்பகுதிகளுக்கான வினாவிடை. சரியா, சமூக அறிவியல் பகுதிகளுக்கான வினாவிடை வெறும் வினாவிடைகளாக மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அது சம்மந்தப்பட்ட குறிப்புகளையும் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி, 91வது கேள்வி, சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும். முதல்ல பார்க்கலாம், ராஜகிருஷ்ண தேவ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார். சரி, விஜயநகர அரசின் முத்திரை பன்றி. சரி, கங்காதேவி மதுரா விஜயம் என்னும் நூலை தெலுங்கு மொழியில் எழுதினார். இந்த கூற்று வந்து தவறு. கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்ச அரசர்களுள் மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறார். இதுவும் தவறு. கங்காதேவி மதுரா விஜயம் என்னும் நூலை வந்து எந்த மொழியில் எழுதுவாங்க அப்படின்னா, சமஸ்கிருத மொழியில் எழுதுவாங்க. சமஸ்கிருத மொழியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கங்காதேவி அவர்கள் வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதுவாங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணதேவராயர் சங்கம அரசர்களும் மிகச்சிறந்தவராக கருதப்படுகிறார். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா, துளுவ வம்சத்தை சார்ந்தவர். பொதுவாக அறிஞர்களையும் அவங்க எழுதின நூல்களையும் மட்டும் குறிப்பாக எடுத்துக்கிடாமல் அவங்க எந்த மொழியில் எழுதினாங்க, ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டுக்கும் அவங்க எந்த மொழியில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் இப்படி கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஓகேயா, அடுத்த கேள்வி, கிரேக்க வரலாற்றாளர்களால் சாண்ட்ரோகோட்டஸ் என்று குறிப்பிடப்படுபவர் யார். குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா, சந்திரகுப்த மௌரியர். இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து மௌரிய வம்சத்திலேயே மிகச்சிறந்தவர், புகழ்பெற்றவர் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சந்திரகுப்த மௌரியரோட ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, 2001ஆம் ஆண்டு இந்த சந்திரகுப்த மௌரியனுடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெளியிட்டிருக்காங்க. அந்த வகை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர் தான் யார் அப்படின்னா, இந்த சந்திரகுப்த மௌரியர். இந்த சந்திரகுப்த மௌரியருடைய காலத்தில் தான் கிரேக்க பயணியான மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவுக்கு வருவார். மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தது யாருடைய காலத்தில் அப்படின்னா, இந்த சந்திரகுப்த மௌரியருடைய காலத்தில் தான். சரியா, அடுத்த கேள்விக்கு போகலாமா. அடுத்த கேள்வி பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஏழாண்டு போர். ஏழாண்டு போர்னு எதை சொல்லுவோம்னா, மூன்றாம் கர்நாடக போரை தான் ஏழாண்டு போர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிராஜு தௌலா வங்காளம், ராபர்ட் லை இங்கிலாந்து, துப்ளே பிரான்ஸ். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை 4-3-2-1 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. சாகர் ஆட்சியாளர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா, ருத்ரதாமன். இந்த கூற்று வந்து சரி. அசோகர் அஸ்வகோஷரை ஆதரித்தார். இந்த கூற்று வந்து தவறு. கரிகாலன் அதியமானின் மகன் அவர். இந்த கூற்றும் தவறு. கரிகாலன் வந்து இளஞ்சை சென்னி அவர்களுடைய மகன் தான் யார் அப்படின்னா, இந்த கரிகாலன். அடுத்து சோழர்கள் காலத்தில் காந்தாரக்கலை செழித்து வளர்ந்தது. சோழர்கள் காலத்தில் வந்து எந்த கலை சிறப்பித்து வளரும் அப்படின்னா, இந்த கேள்விக்கான விடையும் தப்பாக கொடுத்துருக்காங்க. சிற்பக்கலை என்பது சரியான விடை. சிற்பக்கலை என்பது சரியான விடை. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ என்பது மட்டும் சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது. இதில் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மறுமலர்ச்சி இயக்கங்களும் அது ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் அல்லது பிரபலமடைந்த இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிரம்மஞான சபை நியூயார்க் என்பது சரியான விடை. அலிகார் இயக்கம் லாகூர், இது தவறு. அலிகார் இயக்கம் வந்து எங்கே சிறப்பாக இருக்குன்னா, காசிப்பூரில் தான் இருக்கும். அடுத்து சத்தியசோத சமக் பூனா, இதுவும் சரி. ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனா கேரளா, இந்த மூன்றும் சரி. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அதாவது ஆப்ஷன் பியில் தான் தவறாக பொருத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எந்த டெல்லி சுல்தான் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்தார். எந்த டெல்லி சுல்தான் அடையாள நாணயங்களை அறிமுகம் செய்வார் அப்படின்னா, முகமது பின் துக்ளக். இந்த முகமது பின் துக்ளக்குடைய அப்பா யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கியாசுதீன் துக்ளக். கியாசுதீன் துக்ளக்குடைய மகன் தான் யார் அப்படின்னா, இந்த முகமது பின் துக்ளக். அடுத்த கேள்வியும் துக்ளக் சம்மந்தமாக தான். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டாஸுக்கு மாற்றினார். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கே மாற்றுவார் அப்படின்னா, தேவகிரிக்கு தான் மாற்றுவார். இந்த தேவகிரியினுடைய இன்னொரு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா, தௌலதாபாத். அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ இருந்தாலும் சரி, பினாலும் சரி, தேவகிரியை தான் எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா, தௌலாதாபாத் அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்த கேள்வி, சரியாக பொருந்தாததை கண்டுபிடிக்கும். இதில் ஒரு சில நாடுகளும் அந்த நாடுகளை வளர்ந்த மதங்களும், சீனா கான்ஃபூசியஸ் நிசம் சரி, ஈரான் ஜெராஸ்ட்ரியனிசம் சரி,
இந்தியா புத்த மதம் சரி, அரேபியா டாவோயிஷம் இது தவிர அரேபியாவில் இஸ்லாம் மதம் தான் நல்லா வளர்ந்தது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி தவறான இடையே கண்டுபிடிக்கும். இந்த கேள்வி அமைப்பில் என்னன்னா மறுமலர்ச்சி இயக்கங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நிரூபிக்குது. எப்படின்னு கேளுங்க. மறுமலர்ச்சி இயக்கத்தில் தான் முன்னாடி ஒரு கேள்வி பார்த்தோம். இது மறுமலர்ச்சியாளர்களை பற்றினா ஒரு கேள்வி, அதாவது மறுமலர்ச்சியாளர்களும் அவர்களுடைய ஊரும் பார்க்கலாம். ஜோதிபா பூலே மகாராஷ்டிரா சரி, நாராயணகுரு கேரளா சரி, ஐயங்காளி திருவண்ணாமலையை சார்ந்தவர் கிடையாது தவறு, சுவாமி தயானந்த சரஸ்வதி பஞ்சாப். இதில் ஐயன்காளி எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா திருவனந்தபுரத்தை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த ஐயன்காளி. மறுமலர்ச்சி இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஒரு ஒரு வீடியோவில் மறுமலர்ச்சி இயக்கங்கள் சம்மந்தமான குறிப்புகளை நான் தரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தேர்வுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் அதுவும் ஒன்று குறித்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து தாராசுரம் கோயிலை கட்டியவர், தாராசுரம் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜன். இரண்டாம் ராஜராஜன் தான் கட்டுவார். இந்த இரண்டாம் ராஜராஜன் வந்து தாராசுரம் கோயிலை எந்த நூற்றாண்டில் கட்டுவார் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் கட்டுவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாராசுரம் கோயிலை கட்டியவர் இரண்டாம் ராஜராஜன் எந்த வருடம் கட்டுவார் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலை கட்டுவார். அடுத்த கேள்வி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதியில் வந்து மறுமலர்ச்சி இயக்கங்க சம்மந்தமாக நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ மறுமலர்ச்சி இயக்கத்தோட தந்தைன்னு சொல்லக்கூடிய ராஜாராம் மோகன் ராய் பற்றி ஒரு கேள்வி. ராஜாராம் மோகன் ராய் அனைத்து இந்தியர்களாலும் நினைவு கூறப்படுகிறார். காரணம் இந்தியாவில் இந்திய சமுதாயத்தில் இருந்த சதி என்ற தீய பழக்கத்தை ஒழித்தார். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை, அதாவது கூற்று சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. இந்த ராஜாராம் மோகன் ராய் சதினா என்ன அப்படின்னா ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒய்ஃபை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தீலையே அந்த ஹஸ்பண்டை எரிக்கிற இடத்துலையே வந்து ஒய்ஃபை என்ன பண்ணிடுவாங்கன்னா தீயில தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் சதினு உடன்கட்டை ஏறும் பழக்கம். இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் வந்து ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லிட்டு 1829 இதுக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வருவார் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் வந்து யாருடைய ஹெல்ப்பில் கொண்டு வருவார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் ப்ரோவின் உதவியோடு தான் இந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருவார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த கேள்வி, அனைத்து டேஸ் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கியது. ராஜபுத்திர இனக்குழு, ஆனால் ராஜபுத்திர இனக்குழு ஒருங்கிணையும் மையமாக தான் எந்த ஊர் விளங்குச்சு அப்படின்னா சித்தூர் அப்படிங்கிறது விளங்குச்சு. அடுத்த கேள்வி, அலிகார் உடன்படிக்கை நடைபெற்ற நாள், ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. பிப்ரவரி 9, 1757 அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில நிகழ்வுகளில் வெறும் நிகழ்வுகளை மட்டும் இல்லாமல் நாட்களையும் குறித்து வச்சுக்கணும். ஏன்னா இதில் பாருங்கள் 3 வருடங்கள் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட்கள் மட்டும் அப்போ நமக்கு நாட்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த கேள்விக்கு சரியான விடை அளிக்க முடியும். அடுத்த கேள்வி, கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்ட ஆண்டு 1453 அதை முதலாம் முகமது கைப்பற்றினார். இவை பால்கன் கருங்கடல் மத்திய கிழக்கு பகுதிகளில் உதுமானிய துருக்கியர்கள் தங்களது மேலாண்மையை நிறுவ வழிகொழியது. இந்த கேள்விக்கான தவறான இணை எது அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறான இணை, மற்றதெல்லாம் சரி. இந்த கான்ஸ்டான்டினோபிள் ஆரம்ப காலத்தில் என்னவா இருந்தது அப்படின்னா ரோமன் மற்றும் பைசாண்டியன்களுடைய தலைநகரமாக தான் எது இருக்கும் அப்படின்னா இந்த கான்ஸ்டான்டினோபிள் சரியா. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவர்களாக இருந்தனர் என்று கூறியவர் யார், யார் கூறுவா அப்படின்னா நீதிபதி ராணடே அவர்கள் தான் இந்த கூற்றை வந்து கூறுவார். அடுத்த, சமண சமயத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீக்கும் முறை, அதாவது சாப்பிடாமல் இருந்து உயிர் விடக்கூடிய முறை என்ன, இது இந்த முறைக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்ன முறை அப்படின்னா சல்லேகனா. சல்லேகனா என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பற்றிய சரியான தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கூற்றையும் பார்க்கலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டினவர் யார், பல்லவ மன்னன் ராஜசிம்மன். இக்கோயில் 3 கருவறைகளை கொண்டது, அதுவும் சரி. இக்கோயில் சிவனுக்காகவும் விஷ்ணுக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்டது, சரி. அப்போ இந்த கூற்றில் 3 கூற்றுமே சரி, வெறும் கூற்று சரி சவறு அப்படின்னு பார்க்காம அதை வினாவிடைகளாக பார்க்கலாம். மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா பல்லவ மன்னன் ராஜசிம்மன். இப்போ மாமல்லபுரம் கடற்கரை கோயிலில் எத்தனை கருவறைகள் இருந்தது அப்படின்னா 3 கருவறைகள் இருந்தது. மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை எந்தெந்த கடவுளுக்காக அர்ப்பணித்தனர் அப்படின்னா சிவன் விஷ்ணு ரெண்டு பேருக்காகவே அர்ப்பணிச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கூன்
பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவன். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மாரவர்மன் அரிகேசரியதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த மாரவர்மன் அரிகேசரியனுடைய காலம் எந்த காலம்னா பொது ஆண்டு 640 முதல் 690 வரைக்கும் தான் இந்த மாரவர்மன் அரிகேசரியனுடைய காலம். பொதுவாக மன்னர்கள் அரசர்களை பற்றி பார்க்கும்போது அவர்களுடைய காலகட்டங்களை ஓரளவுக்கு நினைவு வச்சுக்கிறது நல்லது. கேள்விகளில் நிறைய கேள்விகளில் அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, புகழ் பெற்ற கோல்கண்டா கோட்டை எந்த வம்ச அரசரால் முதன் முதலில் கட்டப்பட்டது? கோல்கண்டா கோட்டையை கட்டிய வம்சம் எந்த வம்சம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. காகத்திய வம்சத்தை சார்ந்தவர்கள் தான் கட்டுவாங்க. இது கட்டப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1143. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்கண்டா கோட்டைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா மங்கள் அப்படின்னு அழைச்சாலும் அது என்ன அப்படின்னா கோல்கண்டா கோட்டை தான். மங்கள் என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா கோல்கண்டா கோட்டை தான். அடுத்த கேள்வி, சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை காலவரிசைப்படி எழுதவும். இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. சாம்பாஜி, ராஜாராம், சாகு, இரண்டாம் சாவாஜி. இந்த சிவாஜி பற்றியும் நிறைய கேள்விகள் வந்து டெட் தேர்வில் கேட்டிருந்தாங்க. சிவாஜி மராத்திய பேரரசில் சிவாஜியை பற்றியும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதையும் படித்து வச்சுக்கோங்க. சரியா, அடுத்த கேள்வி, மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி. மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி என்ன அப்படின்னா 25 வயது. 25 வயது தான் மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய வயது. ஓகே, அப்போ மாநிலங்களவை அப்படின்னா மாநிலங்களவை ஆகணும் அப்படின்னா அவங்க உறுப்பினர் ஆவதற்கான வயது என்ன அப்படின்னா 30 வயது. மக்களவைனா 20, சரி, வாக்குரிமை அளிக்கக்கூடிய வயது 18, மக்களவையில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா வயது 25, அதே மாநிலங்களவை அப்படின்னா 30 வயது. சரியா, அடுத்து 112வது கேள்வி, சட்ட மேலவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? சட்ட மேலவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னா அதோட தலைவர் தான். சட்ட மேலவை கூட்டத்தை வந்து தலைமை ஏற்று நடத்துவார். அடுத்து, குடியரசு என்னும் சொல்லை முதன் முதலில் வடிவமைத்த நாடு எந்த நாடு? குடியரசு அப்படிங்கிற சொல்ல வடிவமைத்த நாடு எது அப்படின்னா ரோம் அப்படிங்கிற நாடு தான். குடியரசு அப்படிங்கிற சொல்ல முதன் முதல்ல வடிவமைத்திருக்கு. அடுத்த கேள்வி, மூன்று சகோதரி நகர் என அழைக்கப்படும் நகரம் எது? மூன்று சகோதரி நகர் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா காத்மண்டு, வாரணாசியில் உள்ளது, லும்பினி புத்தகயா, ஜனப்பூர், அயோத்தி. இந்த மூன்று நகரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூன்று சகோதரி நகர்னு அழைப்பாங்க. அடுத்த கேள்வி, பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம்போ நீல் டேஸ் என்ற பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. ஓகே, இதில் பிரிக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் அந்த பீங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பிரேசில். அடுத்து ஆருங்கிறது ரஷ்யா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது, ரஷ்யா. அடுத்து ஐங்கிறது நம்ம இந்தியா. அடுத்து சீங்கிறது சைனா. எஸ்ங்கிறது சவுத் ஆப்ரிக்கா. சரியா, இந்த பிரிக்ஸுங்கிற அமைப்பு வந்து எந்த வருஷம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 தான் என்ன செய்வாங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விக்கான சரியான விடை, பிரிக்ஸ் என்ற சொல் ஜிம்போ நீல் டேஸ் என்ற பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் என்ற பொருளாதார நிபுணரால் உருவாக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, எந்த நாட்டில் முதன் முதலாக அரசியல் அமைப்பு என்ற கொள்கை தோன்றியது அப்படின்னா அமெரிக்காவில் தான் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றியது. அடுத்து, சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு எந்த பிரிவு? சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் பிரிவு எந்த பிரிவு அப்படின்னா இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டு சட்டமேலவை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னா 1986 தான் சட்டமேலவை வந்து ஒழிச்சிருப்பாங்க. சரியா, இதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்? மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்? இதுக்கு சரியான விடை பிரிவு 27 என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள்? ஜனவரி 25 தான் நம்ம தேசிய வாக்காளர் தினம் வந்து கொண்டாடுறோம். தேசிய வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 25. முக்கியமான நாட்கள் கொண்டாடப்படும் தினங்கள் அதுவும் ரொம்ப முக்கியமானது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, மாநிலங்களவையின் தலைவர், மாநிலங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர், அதாவது குடியரசு துணைத் தலைவர் தான் யார் அப்படின்னா மாநிலங்களவையினுடைய தலைவர்.
அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எதில் நாட்டு வருமானமானது சேர்க்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எதில் நாட்டு வருமானம் சேர்க்குறாங்க அப்படின்னா ஜிஎன்பி அப்படிங்கிறதெல்லாம் சேர்க்குறாங்க. இதில் ஜிஎன்பி என்னன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஓகே, அடுத்த கேள்வி, வரி வசூலிப்பதற்கான செலவு எதில் குறைவாக உள்ளது? எதில் குறைவாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை, வசதி விதி. அடுத்து மூன்றாம் துறை என்று அழைக்கப்படும் துறை, மூன்றாம் துறை என்று அழைக்கப்படும் துறை எது அப்படின்னா பணிகள் துறையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூன்றாம் துறைன்னு அழைக்கும். அடுத்து தமிழகத்தில் டேஸ் கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் எந்த கிராமம் அப்படின்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை, இருவேற்பட்டு கிராமத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, வருமானம் உயர உயர வரி விகிதமும் உயர்ந்தால் அந்த வரி, ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை, வளர்வீத வரி. அடுத்த கேள்வி, பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் ஒரு நாட்டிற்கு டேஸ் அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை, 2400 கலோரி. அடுத்த கேள்வி, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களை விட பெண்கள் இடம்பெயர காரணம் தெரிஞ்சதுதான் திருமணம். திருமணத்தினால தான் பெரும்பாலான பெண்கள் வந்து இடம்பெயர்றாங்க. ஓகே, வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர், வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எது அப்படின்னா அந்த வேலை பகுப்பு முறை. அடுத்து ஆற்றின் மூப்பு நிலையின் முதன்மையான செயல், ஆற்றின் மூப்பு நிலையின் முதன்மையான செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிய வைத்தல் என்பது தான் இதற்கான இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு நம்ம நாடு தான், ப்ரௌட்லி சேயிங் இந்தியா, நம்ம இந்தியா தான் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு. அடுத்த கேள்வி, எது அமெரிக்காவின் உழவு செயற்கைக்கோள் அல்ல? இதில் வந்து நான்கு செயற்கைக்கோள் இருக்குது, அதில் மூணு வந்து அமெரிக்காவினுடைய உழவு செயற்கைக்கோள் தான், ஒன்றே ஒன்று அமெரிக்காவினுடைய உழவு செயற்கைக்கோள் கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. என்ன அப்படின்னா என்ஓஏஏ. இந்த என்ஓஏஏ அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷ்னல், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நேஷ்னல் ஓஷனிக் அட்மாஸ்பியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அதாவது நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியர் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து எதுக்கு இந்த செயற்கைக்கோள் அமெரிக்கா உருவாக்கும் அப்படின்னா கடல் மற்றும் வளிமண்டல நிலைகளை கண்காணித்தல், கடல்கள பட்டியலிடுதல், ஆழக்கடல் ஆய்வு, கடல் சம்மந்தப்பட்ட எல்லா ஆய்வுமே செய்யும். இது வந்து உழவு செயற்கைக்கோள் கிடையாது. ஓகேயா, இதுக்கே அடுத்த கேள்வி, வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் பொதுவாக காணப்படும் காடுகளில் காணப்படும் பொதுவான மரவகை, பொதுவான மரவகை என்ன வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில்க் காட்டன் என்பது சரியான விடை, ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்து பிரெண்ட்லேண்ட் ஆணையம் அதன் அறிக்கையை 1987 சமர்ப்பித்தது, அதன் தலைப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. நமது பொதுவான எதிர்காலம், நமது பொதுவான எதிர்காலம் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, கண்டங்களின் உட்புறம் அமைந்து பிற பெருங்கடலுடன் நீர் சக்தியால் இணைக்கப்பட்டுள்ள கடல், அந்த கடலோட பெயர் என்ன அப்படின்னா மத்திய தரைக்கடல் என்பது சரியான விடை, மத்திய தரைக்கடல் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, 1:150,000 என்ற அளவையில் உள்ள மேப்பில் ஏ மற்றும் பி என்ற இரு நகரத்துக்கு இடையேயான தூரம் 5 சென்டிமீட்டர் எனில் ஏ பி என்ற இரு நகரத்தின் உண்மையான தூரம், இந்த நகரத்தினுடைய உண்மையான தூரம் என்ன அப்படின்னா 7.5 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி, குறுகிய திறப்பை கொண்டு அனைத்து பக்கத்திலும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய அளவிலான நீர்ப்பகுதியை எவ்வாறு அழைப்போம் அப்படின்னா வளைகுடா அப்படின்னு சொல்லி அழைப்போம். அடுத்த கேள்வி, தோற்றத்தின் அளவீடு டேஸ் என்றால் மூடு பனி என குறிக்கிறது, அதாவது ஒரு அளவீடை சொன்னால் அதை எதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மூடு பனின்னு சொல்லுவோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை, 0 முதல் 3. அடுத்த கேள்வி, டேஸ் லேசரை பயன்படுத்தி மேகத்தின் உயரத்தை கணக்கிடும் கருவியாகும் சீலோமீட்டர், சீலோமீட்டரை வச்சு தான் நம்ம லேசரை பயன்படுத்தி தான் எதை கணக்கிடுவோம் அப்படின்னா மேகத்தினுடைய உயரத்தை. அடுத்த கேள்வி, 139வது கேள்வி, இந்தியாவின் கால்நடை கணக்கெடுப்பு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது இந்த கால்நடை கணக்கெடுப்பு, உலக கால்நடை நாள் எப்போ அப்படின்னு தெரியுமா? கால்நடை நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏழு, ஏப்ரல் 27 தான் கால்நடை நாள். அடுத்த கேள்வி, சீக்ரேனி என்பது டேஸ் பழங்குடியினரின் முக்கிய திருவிழாவாகும். அங்காமி அப்படிங்கிற பழங்குடியினருடைய முக்கிய திருவிழா எது அப்படின்னா சீக்ரேனி. அப்போ அங்காமி பழங்குடியினரின் முக்கிய திருவிழா எது அப்படின்னா சீக்ரேனி. அடுத்த கேள்வி, லண்டனில் 2:30 இருக்கும்போது இந்தியாவின் நேரம் என்ன? இந்தியாவினுடைய நேரம் என்ன அப்படின்னா 8 மணி. அடுத்து, சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவது. முகடுகள் தோன்றுவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, நீரற்ற கால்சியம் சல்பேட் நீரை உட்கிரகிக்கும் போது ஜிப்சமாக உருவாவது எது அப்படின்னா நீரேற்றத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிப்சமாக மாறும். நீரேற்றத்தின் போது தான் ஜிப்சமாக மாறும். அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக, இது என்ன அப்படின்னா பழங்குடியினரும் அந்த பழங்குடியினர் அமைந்துள்ள மாநிலங்கள், அவங்க இருக்கக்கூடிய மாநிலங்களையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பில்ஸ் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா ராஜஸ்தான். பில்ஸ் அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான். முண்டா அப்படிங்கிறவங்க ஜார்க்கண்ட். காசி அப்படிங்கிறவங்க வந்து மேகாலயா. அங்காமி நாகாலாந்து. அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, பின்வரணோற்றில் எது இன மதங்கள்? எது இன மதங்கள்? கிறிஸ்தவம் கிடையாது, புத்த மதம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது. இந்த மதத்தில் தான் நிறைய கிளை மதங்கள் தோன்றியிருக்கு. ஸோ இந்து மதத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன மதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, வேதியியல் வினையால் உருவான படிவு பாறைகள் எவை? படிவு பாறைகள் எவை அப்படின்னா பொட்டாஷ் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி, சென்னை பகுதியில் வங்காள விரிவிழாவிற்கு அருகில் காணப்படும் பள்ளிக்கரணை எவ்வகை நிலமாகும்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை, சதுப்பு நிலங்கள். அடுத்து, முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இரும்பு, சல்ஃபேட், ஃபைரைட். அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கேள்வி, சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோளான கனிமடை எந்த கோளின் துணைக்கோளாகும்? எந்த கோளினுடைய துணைக்கோள் அப்படின்னா வியாழன். அதே மாதிரி வியாழனில் உள்ள மொத்த துணைக்கோள்களினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 79 துணைக்கோள்கள் இருக்குது. அடுத்து கடைசி கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல்? மிக பழமையான எண்ணெய் வயல் எது? திக்பாய். இன்றைக்கி 11 காலையில் நடந்த சமூக அறிவியல் பாடப்பகுதிகளுக்கான வினாவிடைகள் பார்த்துருக்கோம். இந்த வினாவிடைகள் உங்களுக்கு உபயோகில் தான் இருந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் வினாவிடைகள் பகுதி முக்கியமான குறிப்புகள் எல்லாமே பார்க்கலாம். நன்றி.